மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் கடவுள் தன்மை அடையலாம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சரிங்க, மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும், அந்த வாய்ப்பு கிடைக்கல. மாதம் ஒருத்தனுக்கு செஞ்சாலும், மாதம் ஒரு நபருக்கு அன்னதானம் செஞ்சாவே கடவுள் ஆவானா? குடும்பம் ஒன்னே சரியா, ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யணும். ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவிகள், ஓம் மாணிக்க வாசகா, அத்திஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, அத்திரிமகரிசியா, சுனி தேவா, திருமலை தேவா, காளங்கிநாதா, போக தேவான்னு சொல்லணும். இது சொல்லணும் இல்லை, இப்படி சொல்ல சொல்ல இப்படி சொல்றதுக்கு விடுமா? மன லயப்படலையே, மனையை லயப்படாதுங்கிறது அவர் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், மனையில் லயப்படுதுன்னு தெரியும், விடக்கூடாது. அப்பாடி போகும்போது நடக்கும்போது அகத்தீஸ்வர 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 தலைவர் அவர் தானே, அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர எதுக்கு என்ன கூப்பிடுறேன்? மனை லயப்படலைன்னா அது எனக்கு தெரியும், நீ சொல்லிக்கிட்டே வாணா, சொல்லிக்கிட்டே போ. நாங்கள் அங்கே இருக்கும்போது என்ன செய்வோம், நாங்கள் இங்கே வீட்டில் இருந்தோம், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே என் வயசு 13, இப்போ அகத்தீஸ்வரர் நாம சொல்லிக்கிட்டே போவான், அந்த ரோடு வரலும் போவோம், அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னு சொல்லிக்கிட்டு போவோம் 13 வயசுலேயே. அப்போ இப்படியே சொல்ல 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 என்னாகும், பெரிய மனிதர்ல அவர் நோக்கம் நிற நோக்கம், நான் எதை விரும்பி இருக்கிறோமோ நான் அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு நீ தான் தரணும், அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய சிந்தனையும் தெளிவும் தந்து அருள வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும், அது எல்லாம் சிந்தை என் சிந்தை விட்டு நீங்காதிருக்க வேண்டும், என் சிந்தை விட்டு ஒரு கனப்பொழுது நீங்கினாலும் நான் பாவம் செய்து விடுவேன், இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த இப்படி அவர் கேட்க கேட்க அவர் என்ன செய்வார்? நல்ல வேண்டுகோள், நல்ல வேண்டுகோள், அதான் சொன்னால வன்மனம், இது என்னப்பா வன்மனம்னார், பயங்கரவாதம் வன்மனம்னார். நீ உலகத்திற்கு பயங்கரவாதத்தையும் வன்மனத்தையும் இருக்கிற அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் யாரோ படி வாங்க உணர்ச்சி, அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும், அவனை எப்படியாவது குளிக்கணும், அவனை வந்து ஒரு மட்டம் தட்டி வைக்கணும், அப்படி அதை நினைப்பு. அந்த பயங்கர அதான் பயங்கர வன்மனம், அந்த பயங்கரவாத வன்மனத்தை மற்ற உலகத்திற்கு இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்மகிட்டயும் பயங்கரவாதம் வன்மனம் இருக்குது, இன்னும் அந்த பழிவாங்க உணர்ச்சி இருக்கும், போறன போட ஏனா நம்பி எதை பேசி போகிறான், அணியாமல் பேசுகிறான் போடனா, அந்த நினைப்பு வருவதற்கு அந்த நினைப்பு வரும் வரையில் நம்மகிட்ட பயங்கரவாதம் இருக்குது. சரி, அண்டாடி பேசிட்டான், இவனை எப்படி இருந்தாலும் போய் போன பயங்கரம் விடக்கூடாது, இது வன்மனம். அந்த பயங்கரவாதம் வன்மனத்தை நீங்கிறதுக்கு தியானம் வேண்டும். என்ன சின்ன ஆசானை, நான் பிற மனம் புண்படாது இருக்கார், புண்படாது நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏறார் யாரேனும் எனக்கு அறியாமை காரணமாகவோ அல்லது நான் செய்த பாவத்தின் காரணமாக எனக்கு இடையூறு செய்தால் அதை மறந்து மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு வேண்டும், அது பிரிய வேண்டுகோள். அதுதான் எனக்கு நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும், பிறர் யாரும் அறியாமை காரணமாக அல்லது நான் பொறாமை காரணமாக எனக்கு இடையூறு செய்தால் அதை தாங்கி கொள்கின்ற பக்குவம் தர வேண்டும், தாங்கி கொள்கின்ற தாங்கியும் மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு வேண்டும், இந்த பண்பை நீ எனக்கு தேவைன்னு சொல்லுவோம். யார் ஒருவன் பள்ளிக்கு பள்ளி வஞ்ச பள்ளிக்கு பள்ளி இடருக்கு இடருன்னு சொல்கிறானோ நிச்சயமாக அவன் இந்த ஜெந்த துறையில் முன்னேற முடியாது, அவன் தான் அறியாமல் இருக்கு, நம்ம வளர்ச்சியை கொண்டு புறாமப்படுறான், புறாமப்பட்டு அவன் என்ன செய்யலாம் போகிறான்னு போகணும், அதுக்காக இருந்துச்சு அவனை வச்சு கட்டை சிவலும் அவனை தலைத்து கூட புகழ் வாய்ந்த குடும்பத்து புகழ் வாய்ந்தவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.